Hi students, this is Alex here. Example 1.20. Find the inverse of the non-singular matrix by Gauss-Jordan method. So Gauss-Jordan method la nama enna pannanum appadina oru augmented matrix eludhanum. Adhaavadhu oru matrix with identity eludhanum. Idu order 2 nradhanaala 2 rows 2 column nala nama ipdi eludhi irukom I2 appdin potrukom. Ipo idu vandu matrix vandu 0 5 minus 1 6 irukku illaya. Identity vandu 1 0 0 1. Ipo nama in the first part vandu nama elementary operation panni identity ah maathanum. So idha maathradhukku namakku first element e vandu namakku indha edathila 1 venum illaya, but 1 illa. Appo nama enna pannana indha rendu row ay interchange pannidalam, adhaavadhu row 1 interchange row 2. So idhu mari interchange pannum bodhu namakku minus 1 6 inge vandrom, 0 1 inge vandrom, adutha 0 5 1 0. So இது மாதிரி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த இடத்துல 1 வேணும், பட் நமக்கு -1 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா r1 gives r1 into -1 அப்படினு போட்டுக்கலாம். அப்ப நமக்கு வந்து throughout sign change ஆயிடும். 1 -6 0 -1 இது 0 5 1 0 செகண்ட் ரோ as it is இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு இந்த எலிமெண்ட் வந்து 1 ஆகும். நம்ம எப்பவுமே லீடிங் டைங்கல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை ஒன் ஆக்கணும் அப்படின்னா அந்த எலிமெண்டால டிவைட் பண்ணணும். ஸோ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ பை ஃபைவ். அப்போ நமக்கு இது 1 - 6 0 -1 ஆஸ் இட் இஸ் இருக்கும். இது 0 1 1/5 0 அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்தது இந்த 1 யூஸ் பண்ணி இங்கே மேலே இருக்கிற இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இதுக்கு நம்ம ஆர் 1 கிவ்ஸ் R1 plus 6 times of R2 அப்படின்னு போடணும். அப்போ நமக்கு R1 வந்து இது 6 டைம் போட்டால் இது 1 தான் இருக்கும், இது 0 ஆகிடும். இதை 6 டைம் போட்டால் ஆட் பண்ணால் இங்கே 6/5 வரும். 6/5 அதாவது இதை நம்ம 6 டைம் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறோம். அதான் R1 plus 6 times of R2. அதுமாதிரி இதை 6 டைம் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் அந்த -1 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 0 1 1/5 ஜீரோ ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஐடென்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டியாக கன்வெர்ட் பண்ண பிறகு நமக்கு வந்து இன்வெர்ஸ் வேணும் இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறது தான் இன்வெர்ஸ். அப்போ நம்ம டைரெக்டாக தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு 6/5 -1 1/5 0 அப்படின்னு எழுதலாம். ஃபர்தராக நம்ம இதுலேருந்து ஒரு 1/5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/5 வெளியே வந்துடும். ஸோ இது வந்து 6 1 ஆகிடும். இது 5 நம்ம வெளியே எடுக்கிறனால இது -5 அப்படின்னு வரும். 0 அப்படியே தான் இருக்கும்.